Hi friends, welcome to RasaGulla Channel. நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல சோஷியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு ஃப்ரைங் மெத்தட் தான் பார்க்க போறோம். ஆயிலே இல்லாம ஃப்ரை பண்ற மெத்தட் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிருக்கேன். ரொம்பவே சூப்பரா வந்திருக்குங்க. அதனால இந்த வீடியோவை உங்களுக்காக நான் போஸ்ட் பண்றேன். நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி ஃப்ரை பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு கனமான அடி இருக்கிற மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் உப்பு போட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வேர்க்கடலை வறுத்து பார்த்துடலாம். நம்ம எது வறுக்கிறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உப்பு வந்து நல்லாவே சூடு ஏறி இருக்கணுங்க. அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம் இதில். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது, நல்லாவே வறுபடுது. மோஸ்ட்லி நம்ம ஸ்நாக்ஸுக்காக கடையில் போயிட்டு ஆயில் ஃபுட்ஸாக வாங்கி சாப்பிட்றதோட இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். வேர்க்கடலை நல்லா வறுபட்டுடுச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. அப்பளம் எப்படி பொரியுதுன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாம். உப்பு நல்லா சூடாக இருக்கு. நம்ம இது மாதிரி அப்பளம் மேலே நல்லாவே போட்டுக்கலாம். நிறைய பேருக்கு அப்பளம் வத்தல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுனால அவ்வளவா சாப்பிடாம விட்டுடுறோம். கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி இருக்கிறதுனாலையும் நம்ம அப்பளம் மிஸ் பண்ணியிருப்போம். இனிமேல் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்களா சூப்பராகவே புரிஞ்சு வந்துடுச்சு. லாஸ்டில் சாப்பிட்டு பார்த்தா இது பப்பட் மாதிரி டேஸ்டில் இருக்குது. இனிமேல் நம்ம அப்பளத்தை மிஸ் பண்ணவே வேணாம். நம்ம லாஸ்ட்ல எடுக்கும் போது இந்த மாதிரி உப்பு இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். வத்தல் கூட இப்படி பொரிக்க முடியுமான்னு யோசிப்பீங்க, ஆனால் சூப்பராகவே பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இன்னொரு முறையும் சொல்கிறேன், எல்லாத்துக்குமே உப்பு ரொம்ப சூடாக இருக்கணும். அதுதான் இதில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ட்ரை நட்ஸை ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ட்ரை நட்ஸும் சூப்பராக வறுபடுது. நான் பாதாமும் முந்திரியும் ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் வேறு ஏதாச்சும் ட்ரை நட்ஸ்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பச்சை பயிறு வறுத்துடலாம். பச்சை பயிரும் இதில் சூப்பராக வறுபடுது. நான் இந்த பச்சை பயிரை வறுத்துட்டு லாஸ்ட்டில் லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக மிளகாத்தூள் மேலே தூவிட்டு சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கொண்டைக்கடலையை வறுத்து உப்பு கடலையாக மாற்றிடலாம். கொண்டைக்கடலையை வறுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்திங்கன்னா சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு உப்பை நல்லா காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் டைம் எடுத்து வறுப்படுது. இது பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியுது. மேலே இருக்க தோல்லாம் நல்லா உறிஞ்சு உள்ளே இருக்க கடலை நல்லா தெரியுது. இந்தளவுக்கு நல்லா வறுப்படணும் கொண்டைக்கடலை. உப்பு கடலை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வீட்டில் இருக்க பொருளை வச்சு இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. நீங்கள் ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ரசகுல்லாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.